பேஜ் ஒர்க். நம்ம சில நேரங்கள்லாம் தமிழ்நாட்டில இருந்து வீட்டு வேலைக்காக வெளிநாட்டுக்கு போன சில பெண்மணிகள், சில பெண்கள் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு துன்புறுத்துறாங்க, ரொம்ப சித்திரவதை செய்யறாங்க, அந்த மாதிரியான வீடியோ எல்லாம் வெளியே வரும். அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு அரசுக்கெல்லாம் கோரிக்கை வைப்பாங்க. ஏன் சில நேரம் நம்ம வந்து வடநாட்டில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுவும் 18 வயதே ஆகிற பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சிறுமியை வீட்டு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி மிளகா தண்ணி குடிக்க வைக்கிறது, பேப்பரை எரித்து அந்த சூடை வந்து கை காலெல்லாம் வைக்கிறது, அங்கங்கே பிளேடால் கட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விதமான கொடுமைகளை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த ஃபோனையும் வாங்கி வச்சுட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு பேச விடாமல் பண்ணியிருக்காங்க. என்னது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? அட, சமூக நீதி பேசுகிற அரசு ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டில் இப்படிலாம நடந்திருக்கு? நேராக அவங்க காதுக்கு இந்த விஷயம்லாம் போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? செம்மையாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படியா நம்ம யோசிச்சோம்னா, இங்கே ஒரு சின்ன பிரேக். ஏன்னா இது நடந்ததே பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியோட மகன் வீட்டில் தான். இதெல்லாம் ஒரு பெருமையா? அந்த மகனும் மருமகளும் சேர்ந்து தான் அந்த பெண்ணுக்கு இத்தனை கொடுமையும் செஞ்சுருக்காங்க. இவங்க மேலே இப்போ தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, எஃப்ஐஆர் பதிவு பண்ணதோட விடுவாங்களா இல்லை கைதெல்லாம் பண்ணி நடவடிக்கை பெருசாக எடுப்பாங்களான்னு தான் தெரியல. வேங்கையல் மாதிரி பெருசாக இழுக்காமல் சீக்கிரமாக தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும். சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான முறைகேடு வழக்கில் அவரோட வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்காங்க நீதிமன்றம். அதாவது நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெகநாதன் ஆவணங்களெல்லாம் சரிபார்த்ததில் இவரோட நடவடிக்கையில் எதுவும் குற்ற நோக்கம் இருந்ததா தெரியல அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னா அவர் கொடுத்த மனு மீதான விசாரணையும் 4 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த தடையை நீக்கணும் அப்படின்னா நீங்களும் ஒரு மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு காவல்துறைக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இந்த ஜெகநாதனை நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன இது? ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவி சர்ச்சைக்கு பேர் போனவர். இந்த சமயத்துல இவர் போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்ததும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அன்னபூரணின்னு ஒரு படம் வந்தது, நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தை ஓடிடியில ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது வந்து குறிப்பிட்ட மதத்தை வந்து புண்படுத்துது அப்படின்லாம் சொல்லி அதுக்கு தடை விதித்து அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓடிடியிலேருந்து எடுத்தாங்க. இதுவும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை சென்சார் போர்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது சமுதாயத்துக்கு ஏற்ற படமா இல்லையா, இதை வந்து வெளியிடலாமா இல்லை வேணாமா தடை பண்ணலாமாலாம் முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் இல்லை யூஏ அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. இப்படி சென்சார் போர்டு பார்த்து அனுமதி கொடுத்த ஒரு படத்தை தடை பண்ணுறதெல்லாம் வந்து இது நல்லதே இல்லை அப்படின்னு வெற்றிமாறன் மாதிரி சிலர் கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வரிசையில் இப்போ அதில் நடிச்சிருந்த நம்ம நயன்தாரா மேம் ஒரு கருத்தை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க போட்ட பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என் படங்கள் மூலமாக நேர்மறை கருத்துக்களை பரப்பணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த படம் சிலரோட மனதை புண்படுத்தியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சதும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.